வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். பிக் பாஸ் லீகோட 25th மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் பிரிஸ்பென் ஹீட்டுக்கு இடையில் நடக்க போகிற மேட்ச் பற்றி ப்ரிவியூ, குறிப்பாக ட்ரீம் 11 டீம் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கங்க. அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சிட்னி சிக்ஸஸ் வர்சஸ் பிரிஸ்பென் ஹீட்டுக்கு இடையில 25th மேட்ச் டிசம்பர் 29th, தட் மீன்ஸ் கமிங் வெட்னஸ்டே, இந்திய நேரப்படி ஆஃப்டர்நூன் 12:35 PM சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து மேட்ச் நடக்க போகுது. சிட்னி சிக்ஸஸ் வர்சஸ் பிரிஸ்பென் ஹீட்டுக்கு இடையில மொத்தம் 14 மேட்ச் நடந்திருக்கு. அதில் சிட்னி சிக்ஸஸ் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பென் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 46 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பர் டீம் 21 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பர் டீம் 24 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 158 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 213 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. 4 விக்கெட் எடுத்து சிட்னி சிக்ஸஸ் டீம். லோயஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 61 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட்டை தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிச்சா எப்பவுமே வந்து சிட்னி கிரவுண்ட் இருக்கும். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவங்க செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களால ஈஸியாக அவங்களோட ஷார்ட்ஸை ஃப்ரீ ஃப்ளோவாக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து சிக்னிஃபிகண்ட் பிட் ஆஃப் ஹெல்ப் வந்து இந்த சர்ஃபேஸில் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் பெரிய அளவுக்கு வந்து பங்கு வகிக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் மேசேஜ் சேஃபர் சைடு கண்டிப்பாக வந்து பேட்டிங்கை வந்து தனக்கு சதமாக பயன்படுத்திட்டு ரன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் அதை நம்ம. அண்ட் தென் எனி திங் எப்போ 170 உட் பி ஏ குட் டிஃபெண்டபிள் டோட்டல்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குது. சிட்னி சிக்ஸஸ் ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது ஜோஸ் ஃபிலிப்பி, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபாலோடு பை அவங்க டீமோட கேப்டன் மாய்ஸஸ் ஹென்ரிகேஸ் இருக்காரு. அண்ட் தென் டேனியல் ஹியூஸ், ஜோர்டன் சில்க், டேனியல் கிறிஸ்டைன், ஷதாப் கான் கண்டிப்பாக வருவாருன்னு தோணுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்சே ஆக்சுவலாக ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் கோவிட் ரிசல்ட்ஸ் தட் மீன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவரோட இன்க்ளூஷன் வந்து ஆக்சுவலாக பிளேயிங் லெவலில் இல்லை லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஷான் அபாட் நம்பர் 8 இருக்கிற அண்ட் தென் ஹைடன் கர், பென் டார்ஷஸ், லாய்ட் போப் இருக்காங்க. பிரிஸ்பென் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பிரைண்ட் அண்ட் கிறிஸ்டின் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபாலோட் பை பென் டெக்கட், சாம் ஹீஸ்லெட், டாம் கூப்பர், ஜிமி பியர்சன் கேப்டன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜேம்ஸ் பேஸ்லி, மார்க் ஸ்டெகிட்டி அண்ட் தென் ஜேவி பாட்லெட் மேபி கத்ரி இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பாட்லெட் இருந்தானா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் தோணுது. ஸோ அவர் போடுற ஓவர்ஸை மோஸ்ட்லி வந்து இவரே பவுல் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு சென்சிபிளாக போடுற சில ரன்ஸை விட்டு கொடுக்கறதுனால அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணார் ஆக்சுவலாக கத்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் அதை நம்ம. கியூனமேன் நம்பர் 10 இருக்கார், அண்ட் தென் முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு. சிட்னி சிக்ஸஸ் பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஃபிலிப்பி 6 மேட்ச்க்கு 153 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 38 பேட்டிங் அவர் 8 ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 19 மேட்ச்க்கு 568 ரன்ஸ், 35 பேட்டிங் அவர். ஜேம்ஸ் வின்ஸ் 5 மேட்ச்க்கு 200 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 40 பேட்டிங் அவர் 8 ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 17 மேட்ச்க்கு 573 ரன்ஸ், 40 பேட்டிங் அவர். மாய்ஸஸ் ஹென்ரிகேஸ் 11 மேட்ச்க்கு 213 ரன்ஸ், 26 பேட்டிங் ஆவரேஜ் இருக்கு. ரெட்டி ஓர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 45 மேட்ச்க்கு 793 ரன்ஸ், 24 பேட்டிங் ஆவரேஜ், 8 விக்கெட்ஸ் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. டேனியல் ஹியூக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 மேட்ச்க்கு 251 ரன்ஸ், 27 பேட்டிங் அவர். எட்டு ஓர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 28 மேட்ச்க்கு 543 ரன்ஸ், 25 பேட்டிங் அவர். ஜோர்டன் சில்க் 10 மேட்ச்க்கு 185 ரன்ஸ், 26 பேட்டிங் அவர். எட்டு ஓர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 37 மேட்ச்க்கு 646 ரன்ஸ், 38 பேட்டிங் அவர். டேனியல் கிறிஸ்டன் 2 மேட்ச்க்கு 67 ரன்ஸ் பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. எட்டு ஓர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 10 மேட்ச்க்கு 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 9 விக்கெட்ஸ் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. ஷான் அபாட் 8 மேட்ச்க்கு 20 விக்கெட், பிரிஸ்பென் ஹீட்டுக்கு எதிராக ரெக்கார்டு இருக்குது. கிரவுண்ட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 36 மேட்ச்க்கு 54 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹைடன் கார் ஒரு மேட்ச் பவுல் பண்ணியிருக்காரு எகேன்ஸ்ட் பிரிஸ்பென் ஹீட், பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுத்தது கிடையாது. கிரவுண்ட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. லாயிட் பக் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட், எட்டு ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 6-7 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் பென் டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 மேட்ச்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக 8 கட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 27 மேட்ச்க்கு 30 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரிஸ்பென் ஹீட் பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பிரைண்ட் 5 மேட்ச்க்கு 84 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 17 பேட்டிங் அண்ட் 8 ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 2 மேட்ச்க்கு 1 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாம் ஹீஸ்லெட் 7 மேட்ச்க்கு 54 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 9 பேட்டிங் அவரேஜ், 8 ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 2 மேட்ச்க்கு 20 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிறிஸ் லைன் 11 மேட்ச்க்கு 301 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. 27 பேட்டிங் அவரேஜ், 8 ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 7 மேட்ச்க்கு 169 ரன்ஸ், 24 பேட்டிங் அவரேஜ். தென் ஜிமி பியர்சன் 11 மேட்ச்க்கு 191 ரன்ஸ், 17 பேட்டிங் அவரேஜ். 8 ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 4 மேட்ச்க்கு 61 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 15 பேட்டிங் அவரேஜ். ஜேம்ஸ் பேஸ்லி அப்படின்னு பார்க்கும்போது
ரெண்டு மேட்ச்க்கு 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணி கிரெடிட் ஷாட்ஸை பொறுத்திருக்கும். கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அவரோட கணக்கை வந்து துவங்குறது கிடையாது. ஜாக் வெல்டர்மேத் 4 மேட்ச்க்கு 68 ரன்கள் எட்டுவேர் ஷாட்ஸை பொறுத்தவரைக்கும் 22 பேட்டிங் அவரேஜ். ஜேவியர் பாட்லெட் 2 மேட்ச்க்கு 1 விக்கெட் எட்டுவேர் ஷாட்ஸை பொறுத்தவரைக்கும். முஜிபுர் ரஹ்மான் 5 மேட்ச்க்கு 5 விக்கெட் எட்டுவேர் ஷாட்ஸில். கியூனமனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் பவுல் பண்ணியிருக்கு, பட் விக்கெட் சிறுமி எடுத்தது கிடையாது அகேன்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸ். மார்க் ஸ்டெக்கட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6 மேட்ச்க்கு 8 விக்கெட் அகேன்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸ். மேட்ச் பிரிடிக்ஷன்ஸ் வித் கிரான்லிங் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிலிப்பே அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். எக்ஸலன்ட் நம்பர்ஸ் இருக்கு ஆக்சுவலாக பிலிப்பியை பொறுத்த வரைக்கும், இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட் ஷாட்ஸ்மே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக வந்து ரீசன்ட் ஃபார்மே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஜோஸ் பிலிப்பே ஓரளவுக்கு எக்ஸலண்ட் பிக் ஆஃப் தி பேட்ஸ்மேனாக பார்க்கலாம். ஸோ அதன் காரணமாக ஓரளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ஜோஸ் பிலிப்பியை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் யோசிக்கிறேன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா கியூனமனுக்கு எதிராக கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் மற்றபடி வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸை ஈஸியாக அட்டாக் பண்ணி விளையாடுவார். ஸோ கண்டிப்பாக ஜோஸ் பிலிப்பி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு தோணுது. அலாங் வித் ஜேம்ஸ் வின்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நல்ல பிளேயர் தான், பட் ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் 3 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் விளையாடிடுவார். பட் இந்த சீசன் ஃபுல்லாக பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் கிடைக்குது, பட் அது கேப்பிலைஸ் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு முக்கியமான நேரத்தோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிடுறது. பட் அவங்க டீமோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் பவுலிங் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அவங்க டீம் ஓரளவுக்கு வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுனா பெரிய அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் மாய்ஸ் என்ரிகஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்க்கிறேன், பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்து நல்ல ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் பேட்டிங் டிஸ்பிளே காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் தோணுது. டிபெண்ட் அப்பான் தி கண்டிஷன்ஸை பொறுத்து டேனியல் ஹியூக்ஸ் வந்து நம்பர் 3 இல்லைனா மாய்ஸ் என்ரிகஸ் நம்பர் 3 போவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ரன்ஸ் நிறைய தேவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாய்ஸ் என்ரிகஸ் வந்து நம்பர் 3 வந்து போயிடுவார். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விக்கெட் இனிஷியலாக போயிடுச்சுன்னா டேனியல் ஹியூக்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் 3 பொசிஷன் வந்து ஆக்குபை பண்ணிட்டு போவார். ஸோ அது வந்து நம்ம வந்து டிபெண்ட் அப்பான் தி சிச்சுவேஷன்ஸை பொறுத்து தான் வந்து டேனியல் ஹியூக்ஸ். அதனால தான் நான் வந்து டிஃபரன்ஷியல் பிக்கை நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணானா ஜோர்டன் சில்க்கை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் பிளேஸ் ஆஃப் டேனியல் ஹியூக்ஸ். ஸோ அது வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் ஹியூக்ஸ் வந்து ஜோர்டன் சில்க்கு நான் டிஃபரன்ஷியல் பிக்காக பார்க்குறேன். மாய்ஸ் என்ரிகஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு தோணுது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறப்ப ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேனியல் கிறிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணுவார் தான் தோணுது. ஆக்சுவலாக ஆல்ரெடி இவரை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்பன் ஹீட் டீமுக்காக விளையாடின ஒரு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக டேனியல் கிறிஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை எகேன்ஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவார்னு தோணுது. ஸோ ஓரளவுக்கு 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்குமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்க்கு 67 ரன்கள் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட் ரெக்கார்ட் நம்ம சொல்லி ஆகணும். டேனியல் கிறிஸ்டன் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்கலாம். ஸோ பேட்டிங் டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து ஷோ பண்ணுவார். பவுலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒரு பவுலர் ரெண்டு மூணு பவுலரோட ஓவர்ஸை வந்து இவர் போட்டு ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக டேனியல் கிறிஸ்டன் ஓரளவுக்கு சூப்பரான பிக்காக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருப்பார் தான் தோணுது. ஷதாப் கான் கண்டிப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அதுவுமே டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்லைட் வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஷதாப் கான் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்டம்ப் லைனில் வேறு ஆக்சுவலாக போடுவார் ஷதாப் கானை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் டீமுக்காக எக்ஸலண்ட் டிஸ்பிளே காமிச்சார் ஆக்சுவலாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே வந்து. ஸோ பார்க்கலாம் அந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக ஷதாப் கான் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக ரிஸ்கிக்கு ஒரு வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் ஜாய்ஸ்ல கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷான பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு பொருத்தமான பிளேயராக இருப்பார். 8 மேட்ச்க்கு 20 விக்கெட்டுங்க சாதாரண விஷயம் கிடையாது. அகேன்ஸ்ட் பிரிஸ்பன் ஹீட் கிரவுண்ட் ஷாட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 36 மேட்ச்க்கு 54 விக்கெட் எடுத்திருக்காரு. தேவைப்பட்ட பேட்டிங்லையுமே வந்து கலக்குவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பவுலர் வந்து ஆஸ்திரேலியன் கலர்ஸில் அவ்வளோவா வந்து கலந்துக்கிறது கிடையாது. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஒரியனஸான ஒரு விஷயம் தான். பட் ஷானா பாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் ஆஸ்திரேலியாவின் கதவு வந்து திறக்கப்படலாம். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம். ஷானா பாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் பவுலிங் டிஸ்பிளே காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த மேட்ச் இருக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹைடன் கேர் ஓரளவுக்கு சூப்பரான பவுலர் தான். அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது பேட்ஸ்மேன் ஷாட்டுக்கு போனால் தான் வந்து கிடைக்குது. ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பென் டார்ஃபிஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஏன் இந்த மாதிரி வந்து புவராக பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல. நல்ல பவுலர் இந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது பென் டார்ஃபிஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிகமாக இருக்கும். பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன ஏற்படலாம்னு தோணுது. ஸோ ரன்ஸை விட்டு கொடுத்துறாரு. அதன் காரணமாக அவரோட ஓவர்ஸ் வந்து ஸ்பேர் பண்ணி மற்ற பவுலர்ஸ் லைக் டேனியல் கிறிஸ்டன் மாதிரி பவுலர்ஸ் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அது வந்து பென் டார்ஃபிஸ் ஒரு மெயின் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் தென் கிறிஸ் லின் கண்டிப்பாக இந்த மேட்ச் அகெயின் ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு தோணும். லாஸ்ட் மேட்ச் தான் வந்து சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சாரு. அகெயின் ஒரு பேட்டிங் டிஸ்பிளே வந்து காமிப்பாரு அகெயின்ஸ்ட் குட் பவுலிங் அட்டாக் ஆஃப் சிட்னி சிக்ஸ் டீமுக்கு எதிராக. ஸோ பார்க்கலாம் அதை நம்ம. பென் டெக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கப் பார்க்கலாம். ஸோ அதனால வந்து அவருக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு பவுலர் அப்படி இல்லைனா பென் டெக்கெட். ஸோ வந்து டிபெண்ட் அப்பான் தி கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் டெக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டூ மேட்சஸாக வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக முஜிபுர் ரஹ்மான் கண்டிப்பாக அவர் சப்போஸ் டீம்ல சூஸ் பண்ணலாம் நீங்க விருப்பப்படலாம், மேபி டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து முஜிபுர் ரஹ்மான கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, எகென்ஸ்ட் குட் குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பென் டெக்கெட்டை வந்து ஓரளவுக்கு டீசென்ட் டிஃபரன்ஷியல் பிக்கா தான் இந்த மேட்ச் ட்ரை பண்ண தோணுது. ஸோ பார்க்கலாம். அதனால சாம் ஹீஸ்லட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு நம்பர்ஸ் கிடையாது எகென்ஸ்ட் சிட்னி சிக்ஸஸ் அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ் பெரிய அளவுக்கு நம்பர்ஸ் இல்லாததுனால டிஃப்ரென்ஷியல் பிக்க மட்டும் தான் யோசிக்க தோணுது. ஓரளவுக்கு டீசெண்டான ரீசன் ஃபார்ம் வந்து எக்ஸலண்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்காக மட்டுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் டாம் கூப்பரை கூட அவருக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாம் கூப்பர் அண்ட் ஈஸ்ட்டை பொறுத்த ரெண்டு பேர் கேச்சிங் பிளேஸில் வர நிற்கிறாங்க. அதன் காரணமாக கேச்சஸ்லாலுமே வந்து எங்களால் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அதனால வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. டாம் கூப்பரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹீஸ்லட் அண்ட் கூப்பர் மாற்றி ட்ரை பண்ணுங்க. டெக்கட் அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான். ஸோ முஜிபுர் ரஹ்மானோட ஃபார்ம் பெரிய அளவுக்கு கிடையாது. அந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் மேட்ச் தான் ஏதோ அந்த 24th பாலில் தான் லாலாவது ஓவர் லாஸ்ட் பால் தான் அது ஒரு விக்கெட் வந்துச்சு. பட் அவரோட எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து ஏதோ மீடியம் ஃபேஸ் பவுலர் ஆடுற மாதிரி அவர் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து முஜிபுர் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ விக்கெட்ஸ் அப்படிங்கிறது வரமாட்டது. ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸும் மீடியம் பேஸ் பவுலர்ஸும் ஈஸியாக ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பின் கொண்ட ஒரு பேஸில் போடுற மாதிரி பேஸ் பவுலர் போடுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக முஜிபுர் ரஹ்மானோட பவுலிங் எபிலிட்டி பார்க்கும்போது அவரோட எபிலிட்டிக்கு வந்து பவுல் பண்ணலன்னா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரமாட்டது. பெரிய அளவுக்கு டேர்னும் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக முஜிபுர் ரஹ்மானை பொறுத்திருந்து இந்த கேரம் பால் ஆம் பால் மட்டும் தான் மோஸ்ட்லி போடுறாரு, ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதன் காரணமாக ஓரளவுக்கு மீடியம் பேஸ் ஆடுற மாதிரி தான் கண்டிப்பாக அவங்க வந்து ஈஸியாக ஆடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதன் காரணமாக ஓரளவுக்கு முஜிபுர் ரஹ்மான் ஆர் பென் டெக்கர் டிபெண்ட் அப்பான் தி கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயில் மாற்றி நீங்கள் டீமில் சூஸ் பண்ணி பாருங்கள். ஜேம்ஸ் பேஸ்லி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பரான பிக்கை இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். பிகாஸ் நல்லா ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு நல்லா குட் லென்த்தில் பவுல் பண்ணுற ரன்ஸை விட்டு கொடுத்தாலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது பேஸ்லி பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசுறதுனால கண்டிப்பாக இருக்குது. தேவைப்பட்ட பேட்டிங் வாய்ப்புன்றது கிடைக்குது. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக பேட்டிங் வாய்ப்பு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் நல்ல பவுலிங் யூனிட் இருக்காங்க. ஆக்சுவலாக சிட்னி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக பேஸ்லி ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக பார்க்கலாம். மார்க்ஸ் டெக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். நல்ல நம்பர்ஸ் இருக்கு 6 மேட்ச்க்கு 8 விக்கெட் ரீசன் ஃபார்ம் அப்படி பார்க்கும்போதுமே வந்து மேட்ச்க்கு மினிமம் 2 விக்கெட்ஸ் மேக்ஸிமம் 3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெக்கெட்டியை. செகண்ட் பவுலிங்னா பிளேயரை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அகைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங்னா பிளேயரை மட்டும் எடுத்து வைங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து ஸ்டெக்கெட்டி மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு பார்க்கலாம். லியம் கத்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக. சப்போஸ் ஜேவியர் பாட்லெட் அவருக்கு பதில் இருந்தாங்கன்னா அவரை வந்து மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போவாங்க. கண்டிப்பாக வந்து பேட்டிங் வாய்ப்புன்றது எகெயின் சிட்னி சிக்ஸஸ் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். பவுலிங்கில் 2 விக்கெட்ஸ் எடுத்து பேட்டிங்குமே ரீசன்ட்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருன்னா இவரே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூடமே அவர் வந்து வந்திருக்க முடியும். பிகாஸ் கத்ரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து 70 ரன் அப்ராக்சிமேட்டாக கொடுத்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 ஓவரில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ என்ன தான் விக்கெட்ஸ் 2 எடுத்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து அவங்க டீமுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்சோட அவங்க லாஸ் இங்கே இவரோட புவர் பவுலிங் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பாட்லெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் தோணுது. ஸோ பார்க்கலாம். அதனால முஜிபுர் ரஹ்மான் நான் சொன்ன மாதிரி வந்து நல்ல பவுலர் தான். எந்த நேரத்துலையும் அவரோட விக்கெட்ஸ் வேட்டையை காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி முஜிபுர் ரஹ்மான் ஆர் பென் டெக்கெட். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பி, கிறிஸ் லின், மாய்ஸஸ் என்ரிகேஸ், மார்க் ஸ்டெக்கெட்டியை சேஃபர் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கி சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷதாப் கான், ஜேம்ஸ் வின், ஷான் அபாட், டேனியல் கிறிஸ்டின் செலக்ட் பண்ணி பாருங்க. என்னோட மாடல் ட்ரீம் டீம் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டாம் கூப்பர், கிறிஸ் லின், ஜேம்ஸ் வின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாய்ஸிஸ் என்ரிகேஸ் டேனியல் கிறிஸ்டன் ஷதாப் கான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஷான் அபாட் பென் டுவார்ஷஸ் மார்க் ஸ்டெய்கிட்டி முஜிபுர் ரஹ்மான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டீம் கேப்டனா இப்போதைக்கு மாய்ஸிஸ் என்ரிகேஸ் வைஸ் கேப்டன் ஷதாப் கான் சாரி ஷான் அபாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ஷதாப் கானை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கிறிஸ்லினும் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சாய்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் சப்போஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் டீம் பண்ணாங்கன்னா ஜோஸ் பிலிப்பை கூட நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சப்போஸ் சென்னை சிக்ஸஸ் பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக பார்க்கலாம். செகண்டி ஃபர்ஸ்ட் பாலிங்னா அவருமே நீங்கள் ஒரு சேஃபர் சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பென் டெக்கெட் ஆர் முஜிபுர் ரஹ்மான், ஸோ அது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக்கில் மாற்றி மாதிரி சூஸ் பண்ணி பார்க்கலாம். சாம் ஹீஸ்லட் ஆர் டாம் கூப்பர், ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக மாற்றி மாதிரி சூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சிட்னி சிக்ஸஸ் வர்சஸ் பிரிஸ்பென் ஹீட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்கள் சஜஷன் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.